வணக்கம். பான் ஸ்டோரிஸ் சார்பாக உங்களை வரவேற்கிறேன். நாம் இப்போ பார்க்க போகிறது விஷ்ணுப்பிரியன், சுபர்ணன், பட்சிராஜன், பெரிய திருவடி, இப்படி பல நாமங்களை கொண்டு போற்றி வணங்கக்கூடிய கருட பகவான் பிறந்த கதையைத்தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். இதை கேட்டால் வரக்கூடிய புண்ணிய பலன்கள் பற்றி இறுதியில் பார்ப்போம். இதற்கு முன்னால் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் பல முக்கியத்துவம் வாய்ந்த இது மாதிரியான தொகுப்புகள் அடுத்தடுத்த பதிவுகளில் பார்க்கலாம். இப்போ கருட பகவான் பிறந்த கதையை பற்றி பார்க்கலாம். ஒரு சமயம் பிரம்மதேவனின் மகனான மரீச்சி என்னும் மகரிஷிக்கு கச்சியபர் மகனாக பிறந்தார். இந்த கச்சியபர் தட்ச பிரஜாபதியின் மகள்கள் கத்ரு வினதை என்பவர்களை திருமணம் செய்து கொண்டார். பல ஆண்டுகளாகியும் அவர்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லை. எனவே கச்சியபர் இதற்காக ஒரு புத்திர காமேஷ்டி யாகத்திற்கு ஏற்பாடு செய்து தேவர்கள், முனிவர்கள் என அனைவருக்கும் அழைப்பு விடுத்தார். அதை ஏற்று அனைவரும் தங்களால் ஆன சமித்துகளோடு வந்தனர். அந்த யாகத்திற்கு தேவர்களின் தலைவன் இந்திரன் தன்னால் என்ற புரச மரத்தின் கிளைகளை யாகத்திற்காக கொண்டு வந்தான். அதே நேரத்தில் பிரம்மாவின் புத்திரர் கிருத்து என்பவர் கிரியா என்பவரை மணந்து கொண்டு அவர்களுக்கு 10,000 பிள்ளைகள் பிறந்தனர். ஆனால் அந்த 10,000 பிள்ளைகளும் அளவில் சிறியதாக, சுண்டு விரலிலும் பாதியாக, அவர்களுடைய உயரமும் சரி அளவும் சரி சுண்டு விரலை விட பாதி அளவாகவே இருந்தது. இந்த 10,000 பேரும் அளவில் சிறியவர்களாக இருந்தாலும் தங்களுடைய தபோபலத்தால் மிகுந்த தவ வலிமை உடையவர்களாக இருந்தனர். அப்படிப்பட்ட அந்த 10,000 பேரும் தினமும் சூரிய மண்டலத்தை வலம் வந்தும் ஆல மரத்திலும் மூங்கில் இலைகளிலும் தலைகீழாக தொங்கி கடும் தவம் செய்து அந்த தவ வலிமைகளை பெற்றிருந்தார்கள். இவர்களுக்கு யாகத்திற்கு புறப்பட்டு தங்களால் ஆன ஒரு சிறிய சமித்தை அனைவரும் சேர்ந்து தூக்க முடியாமல் தூக்கி கொண்டு யாகத்திற்கு வரும்பொழுது, கச்சியபர் செய்த யாகத்திற்கு முதல் நாள் நல்ல மழை, அதனால் மழை தண்ணீர் வந்து அங்கங்கே தேங்கியிருந்தது. அப்படி தேங்கிய சிறு பள்ளம் ஒன்றில், அதாவது அங்கே தேங்கியிருந்த தண்ணியில் சிறிய பள்ளத்தில் இந்த 10,000 பேரில் சில பேர் தவறி விழுந்து விட்டார்கள். இந்த 10,000 பேர் எப்படி அழைக்கப்பட்டார்கள் என்றால் வாழக்கீழியர்கள் என்று அழைக்கப்பட்டார்கள். இந்த 10,000 பேரில் சிலர் விழுந்ததை கண்ட இந்திரன், அதாவது தேவர்களின் தலைவன் இந்திரன், தவ வலிமை உடைய இந்த வாழக்கீழியர்களை பார்த்து எள்ளி நகையாடி ஏளனம் பேசி நகைக்கிறான். இதை கண்ட வாழக்கீழியர்கள் மிகவும் கோபம் கொண்டு, இனி நீ இந்திரன் அல்ல, எங்கள் தவ வலிமையால் புது இந்திரனை நாங்களே உருவாக்குவோம் என்று கூறி ஒரு மகா யாகம் செய்ய தொடங்கிவிட்டார்கள். அதாவது கச்சியபரின் புத்திரகாமேஷ்டி யாகத்திற்கு வந்தவர்கள் இந்திரனின் ஏளனத்தை கண்டு கோபமுற்று தாங்கள் ஒரு மகா வேள்வியை ஆரம்பிக்கின்றார்கள். அந்த வேள்வியின் மூலமாக தாங்களே புது இந்திரனை உண்டாக்குவோம் என்று கூறி அந்த வேள்வியை தொடங்கிவிட்டார்கள். இதை கண்ட இந்திரன் தான் செய்த தவறை உணர்ந்து அந்த வாழக்கிழியர்களிடம் மன்னிப்பு கோர, ஆனால் அதை அவர்கள் ஏற்க மறுத்துவிட்டார்கள். தவத்தை தொடர ஆரம்பித்தார்கள், யாகத்தை தொடர ஆரம்பித்தார்கள். என்ன செய்வது என்று தெரியாமல் திகைத்த இந்திரன் நாரதரிடம் ஓடி சென்று விஷயத்தை சொல்கிறார். அதற்கு நாரத மகரிஷி, கஷ்யப மகரிஷியின் பாதங்களை சரணடை, உனக்கு தீர்வு கிடைக்கும் என்று கூறுகிறார். அதன்படி இந்திரன் கச்சியப மகரிஷியிடம் முறையிட, இந்திரனுக்காக கச்சியபரும் வாழக்கிழியர்களிடம் சென்று பிரம்மனால் பதவியில் அமர்த்தப்பட்ட இந்திரனை சபிக்க வேண்டாம் என்று முறையிடுகிறார். அதை வாழக்கிழியர்கள் ஏற்பதாகவே இல்லை. பின் மீண்டும் முறையிட, ஆரம்பித்த இந்த யாகத்தை நிறுத்த முடியாது என்று கூறுகிறார்கள். சரி, அப்படியானால் நீங்கள் உண்டாக்கும் இந்திரன் பறவைகளின் அரசனாக வேண்டுமானால் இருக்கட்டும் என்பதே இவர் சொல்கிறார். அதை கேட்டு வாழக்கிழியர்கள் மனமிறங்கி, அவ்வாறே ஆகட்டும், ஆனால் ஒரு நிபந்தனை உண்டு என்று கூறி, கச்சியபரே, நீங்கள்தான் அந்த இந்திரனுக்கு தந்தையாக இருக்க வேண்டும் என்ற நிபந்தனை இடுகிறார்கள். அதற்கு கச்சியபரும் ஒத்துக்கொண்டார். இப்படி வாழக்கிழியர்களால் உருவாக்கப்படும் இந்திரனுக்கு தானே தந்தை என்ற நிபந்தனையுடன் இவரும் புத்திரகாமேஷ்டி யாகத்தை முடித்து கொண்டு அதனுடைய பலனோடு
தன்னுடைய வீடு திரும்புகிறார். தன்னுடைய மனைவியாகிய கத்ரு வினதை இவர்களோடு உட்கார்ந்து அளவலாவி கொண்டிருக்கிறார். அப்பொழுது கச்சேபர் கேட்கிறார், கத்ருவிடமும் வினதையிடமும் உங்களுக்கு எப்படிப்பட்ட புதல்வர்கள் வேண்டும் என்று. அதற்கு கத்ரு சொல்கிறாள், தனக்கு 1000 சக்திகளும் ஒருங்கே பெற்ற 1000 பிள்ளைகள் வேண்டும் என்று சொல்கிறாள். வினதையானவள் தனக்கு கத்ருவிற்கு பிறக்கப் போகும் 1000 குழந்தைகளுக்கு ஈடான 2 தவ புதல்வர்கள் வேண்டும் என்று கேட்கிறார். அவ்வாறே புத்திரகாமேஷ்டியின் யாகத்திற்கு வந்த பலனை 2 பிரித்து கத்ருவிற்கு 1000 முட்டைகளையும் வினதைக்கு 2 முட்டைகளையும் கொடுத்து விட்டார். சூரியனுக்கு நிகரான பிள்ளைகளை நீ பெற்றடிப்பீர்கள் அப்படின்னு வினதைக்கு சொல்கிறாங்க. மிக சக்தி வாய்ந்த 1000 புதல்வர்களை பெற்றெடுப்பீர்கள் என்று கத்ருவிற்கு சொல்லிவிட்டார். ஆனால் காலம் வரும் வரை இந்த முட்டைகளை பத்திரமாக பாதுகாத்து வர வேண்டும் என்று ஆசி கூறி சென்றார். அவ்வாறே பல நூற்றாண்டுகள் கழித்து கத்ருவின் 1000 முட்டைகளும் வெடித்து அதிலிருந்து மிக சக்தி வாய்ந்த 1000 நாகபுத்திரர்கள் தோன்றினார்கள். அவர்களில் அனந்தனும் சங்கபாலனும் வெண்மை நிறத்துடனும், வாசுகியும் பத்மனும் சிவப்பு நிறத்துடனும், மகாபத்மனும் கட்டனும் மஞ்சள் நிறத்துடனும், கார்கோடகனும் குளிகனும் கருப்பு நிறத்துடனும் பிறந்தார்கள். தன் சகோதரிக்கு 1000 புதல்வர்கள் வரப்பெற்று தனக்கு இன்னும் இந்த 2 முட்டைகளிலிருந்து புதல்வர்கள் வரவில்லையே என்று அவசரப்பட்ட வினதை தன்னுடைய முட்டைகளில் ஒன்றை உடைத்து விட்டாள். அந்த உடைந்த முட்டையிலிருந்து மிகவும் ஒளிபொருந்திய 2 கால்கள் இல்லாமல் ஒரு உருவம் தோன்றி வெளியே வந்தது. தாயே, நான் முழுவதுமாக உரு எடுப்பதற்குள் ஏன் அவசரப்பட்டீர்கள்? உங்கள் அவசரத்தால் நான் ஊனமுற்றேன். நீங்கள் கத்ரு மீது பொறாமை கொண்டதால் இன்று முதல் கத்ருவிற்கு அடிமையாவீர்கள் என்று கூறி, எனது தம்பி வெளிவரும் வரை அந்த முட்டையையாவது உடைக்காமல் பாதுகாத்து வாருங்கள் என்று கூறி செந்நிறமாக மாறி ஆகாயத்தில் கிளம்பினான். அப்படியே சென்று சூரியனை அடைந்தான். அந்த புதல்வனை சூரிய பகவானும் அவனை அணைத்து, எனக்கு நிகரானவனாக காந்தி உடைய நீ எனது தேர்ப்பாகனாக இரு என்று அவனுக்கு அருணன் என்று பெயரிட்டு, நீ புகழ் பெறுவாய் என்று ஆசீர்வதித்து தன்னுடைய தேர்ப்பாகனாக்கி கொண்டார். நாட்கள் சென்றன. ஒரு நாள் கத்ரு என்பவள் வினதையை கூப்பிட்டு, வினதை, தேவேந்திரனின் குதிரையான உச்சஸ்ரேவா என்ன நிறம் என்று கேட்டாள். சந்தேகம் ஏன், சுத்த வெண்மைதான் என்றாள் வினதை. ஆனால் கத்ரு ஏதோ ஒரு சூழ்ச்சி செய்ய வேண்டும் என்ற பேராசையினால், இல்லை இல்லை, அதனுடைய வால் மட்டும் கருப்பு நிறம், எனவே சுத்த வெண்மைன்னு சொல்ல முடியாது என்று கூற, கத்ருவின் இந்த செயலுக்கு பின்னால் இருக்கும் சூழ்ச்சியை அறியாது, அது சுத்த வெண்மைதான் என்று கூறவும், கத்ரு, அப்படியானால் அது சுத்த வெண்மையானால் நாளை முதல் நான் உனக்கடிமை. அப்படி சுத்த வெண்மை இல்லை என்றால் நீயும் உனது சந்ததியினரும், அதாவது உனக்கு பிறக்கப் போகும் மகனும் எனக்கு என் புதல்வர்களுக்கு காலம் முழுவதும் அடிமையாக இருக்க வேண்டும் என்று சொல்கிறாள். அதையும் வினதை ஒத்துக்கொள்கிறாள். பின்னர் கத்ரு தன்னுடைய குழந்தைகளான கார்கோடகனையும் குளிகனையும் கூப்பிட்டு, நாளை உச்சஸ்ரேவா வரும்பொழுது அதனுடைய வாலில் போய் நீங்கள் ஒட்டிக்கொள்ள வேண்டும் என்று ஆணையிட்டார். அதன்படி கார்கோடகனும் குளிகனும் குதிரை வந்தபொழுது அதனுடைய வாலில் ஒட்டிக்கொண்டன. அப்பொழுது வினதை கண்களுக்கு வால் கருப்பாக தெரிந்தது. மனதிற்குள் இதில் ஏதோ மாயம் என்று நினைத்து கொண்டார். ஆனால் அன்று முதல் நீயும் உனக்கு பிறக்கும் மகனும் எனக்கு அடிமையாக வேண்டும் என்று கட்டளையிட்டால் கத்ரு. காலங்கள் பல கடந்தன. ஒரு நாள் வினதையின் மற்றொரு முட்டை உடைந்து அதிலிருந்து மிகவும் பிரகாசமான கருடன் தோன்றினார். பிறந்த மறுகணமே சூரியனை மறைக்கும் அளவிற்கு வளர்ந்தார். வளர்ந்து பணிந்து நின்ற கருடனை கட்டி தழுவிய வினதை, ஆற்றலும் பலமும் பெற்று நீடூழி வாழ்வாயாக என்று ஆசீர்வதித்தார். இதை கேள்விப்பட்ட கத்ரு அங்கே உடனே வந்துவிட்டால் வினதையை பார்த்து, நீ கொடுத்த வாக்கிற்கேற்ப இன்று முதல் நீயும் உனது புதல்வனம் எங்களுக்கு அடிமை என்று ஆணையிட்டாள். அதை இவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். 7 கடல்களுக்கு அப்பால் இருக்கின்ற ரமணீகம் என்ற தீவிற்கு தன்னையும் தனது குழந்தைகளையும் கூட்டிச் செல்லுமாறு ஆணையிட்டார். அதன்படி கருட பகவான் அவர்களை அழைத்து கொண்டு அந்த தீவிற்கு சென்று இறக்கிவிட்டார். பின்னர் தனது தாயிடம் வந்து, ஏன் நாம் இவர்களிடம் அடிபணிந்து இருக்கிறோம் என்று கேட்க, அதற்கு வினோதை,
என்னால்தான் மகனே என்று தனக்கு நிகழ்ந்த அந்த நிகழ்வுகளை எல்லாம் கூற கருட பகவான் தாய்படும் கஷ்டத்தை பார்க்க முடியாமல் கருடன் கத்ருவிடம், இந்த அடிமைத்தனத்திலிருந்து நிரந்தரமாக நீங்க உங்கள் புதல்வர்கள் உங்களிடமிருந்து நானும் எனது தாயும் நிரந்தரமாக இந்த அடிமைத்தனத்தில் இருந்து விடுபட நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறார். அதற்கு அவருடைய புதல்வர்களும் சொன்னார்கள், இந்திரலோகத்தில் உள்ள அமிர்த கலசத்தை இங்கு கொண்டு வந்து கொடுத்தால் நாங்கள் உங்களை இந்த அடிமைத்தனத்திலிருந்து நிரந்தரமாக விடுதலை செய்கிறோம் என்றார்கள். கருடன் எதுவுமே கூறாமல் தாயை வணங்கிவிட்டு, அம்மா நீ மிகவும் தைரியமாக இரு, நான் அமிர்த கலசத்தை கண்டிப்பாக கொண்டு வருகிறேன் என்று கூறி புறப்பட்டு விட்டார். அப்படி புறப்பட்ட கருடன் தனது தந்தையான கஷ்யப மகரிஷியிடம் சென்று ஆசி வாங்கினார். அப்படி ஆசி வாங்கும் பொழுது கஷ்யப மகரிஷி அவருக்கு ஆசியோடு மட்டுமல்லாமல் சில கலைகள், சில தந்திரங்கள், சில யோசனைகள் எல்லாவற்றையும் வழங்கி அருளினார். அதன்படி கருடன் தனது தந்தையார் சொன்னதற்கு ஏற்ப ஒரு குறிப்பிட்ட ஏரிக்கரையில் சுப்ரதீகன் என்கின்ற பெரிய யானை, பிபாவசி என்கின்ற பெரிய ஆமை, அவர்களுக்கு சாபம் இருந்தது. இப்பொழுது கருடன் தனது கால்களால் தூக்கி கொண்டு பறக்கும் பொழுது அவர்களுடைய சாபங்கள் நிவர்த்தி பெற்றது. இதன் மூலம் அவங்களுக்கு சாபம் நீங்கும் காலம் நெருங்கிவிட்டது என்று கருடன் அவர்களிடம் கூறுகிறார். கருடன் காற்றை விட வேகமாக பறந்து இந்திரலோகத்தை நெருங்க நெருங்க கற்பக விருட்சங்களின் இலைகள் உதிர்ந்தன. தேவலோகம் ஆட்டம் கண்டது. இதை அறிந்த இந்திரன் நாரதரிடம் இதை பற்றி கேட்கிறான். இது கஷ்யப மகரிஷியின் மகனான கருடன் இங்கு வந்து கொண்டிருக்கிறான், அதற்கான அறிகுறிதான் என்று நாரத முனிவர் சொல்கிறார். இதை கேட்ட இந்திரன் எதற்காக இங்கு வர வேண்டும் என்று கேட்கிறான். அதற்கு இங்கு இருக்கக்கூடிய அமிர்த கலசத்தை எடுத்துக்கொண்டு போய் தனது தாயையும் தன்னையும் அடிமைத்தனத்திலிருந்து விடுவிக்க வேண்டும் என்பதற்காக அவ்வாறு வந்து கொண்டிருக்கிறான் என்று கூறுகிறார். அனைத்து தேவர்களும் அமிர்த கலசத்தை பாதுகாப்பதற்காக கிளம்பினார்கள். அமிர்த கலசத்தை காத்து கொண்டிருந்த பௌமன் என்பவன் அதற்கு உடன்பலம் மறுத்துவிட்டான். கருடன் தனது சிறகால் பலமாக அசைத்து பெரும் புழுதி புயலை கிளப்பி அமிர்த கலசம் இருக்கும் இடத்திற்குள் நுழைந்து விட்டார். ஆனால் அந்த இடத்தில் மிகப்பெரிய நெருப்பு ஜுவாலை மற்றும் கலசத்தை சுற்றி பல்லாயிரம் நாகங்கள் இருந்தன. இதை பார்த்த கருட பகவான் தனது வாயை பல்லாயிரம் வாய்களாக ஆக்கி அதில் நீர் கொண்டு வந்து அந்த நீரால் அந்த நெருப்பை அணைத்து பின் அதனால் எழக்கூடிய புகையினுள் தன்னை மறைத்து ஒழித்து அமிர்த கலசத்தை எடுத்துக்கொண்டு வெளியில் வந்துவிட்டார். இவருடைய ஆற்றலையும் திறமையையும் கண்ட மகாவிஷ்ணு வியந்து பாராட்டி கருடனை அழைத்து என்ன வரம் வேண்டும் என்று கேட்டார். அதற்கு கருடனும் தங்களுக்கு சேவை செய்யும் பாக்கியத்தை எனக்கு முழுவதும் தர வேண்டும் என்று கூறுகிறான். அதன்படி பகவானின் கொடிமரத்தில் சின்னமாகவும் அவருக்கு வாகனமாகவும் ஆக்கி கொண்டார் பகவான். பின் அங்கிருந்து புறப்பட்ட கருட பகவானை இந்திரன் வழிமறைத்து தனது வஜ்ராயுதத்தால் தாக்கினான். ஆனால் இந்திரனின் வஜ்ராயுதத்தால் கருடனுக்கு ஏதும் ஆகவில்லை. ஆனாலும் வஜ்ராயுதம் ததீசி முனிவர் அளித்தது. அவருக்கு மரியாதையாக ஒரே ஒரு இறக்கை மட்டும் உதிர்க்கிறேன் என்று கூறி ஒரே ஒரு இறக்கையை கருட பகவான் உதிர்த்து விட்டார். வஜ்ராயுதத்தால் கருட பகவானுக்கு ஏதும் நிகழவில்லை என்றவுடன் இந்திரன் கருடனோடு நட்பு கரம் நீட்டினார். இதை கேட்ட கருட பகவான், தனக்கும் தனது தாய்க்கும் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை கிடைக்க வேண்டும், அதற்காகத்தான் நான் இதனை கொண்டு செல்கிறேன். நான் இதை ஒரு இடத்தில் வைப்பேன், நீங்கள் பின்னால் வந்து அதை எடுத்து சென்று விடுங்கள் என்று கூறுகிறார். அதன்படி கருடனுக்கு பின்னால் மறைந்து வர இந்திரன் மறைந்து வர கருடன் தனது தாயிடம் கத்ரு அவர்கள் பிள்ளைகளுக்கு முன்னால் தர்பையை பரப்பினார். அதன் மீது அமிர்த கலசத்தை வைத்து, இதோ பாருங்கள், நான் அமிர்த கலசத்தை கொண்டு வந்து விட்டேன். இதை பார்த்து அனைவரும் வியந்தார்கள். இனி எனக்கும் எனது தாய்க்கும் நிரந்த விடுதலை தர வேண்டும் என்று கூறினார். அதன்படி கத்ருவும் அவரது பிள்ளைகளும் அதை பார்த்துவிட்டு வியந்து, சரி, இனி இந்த நிமிஷத்திலிருந்து உனக்கும் உனது தாய்க்கும் விடுதலை என்று கூறிவிட்டார்கள். பின்பு அதே வேகமாக எடுக்க வந்த அனைவரிடமும், இருங்கள், நீங்கள் சுத்தமாக குளித்துவிட்டு பின்னர் வந்து இந்த அமிர்தத்தை பருகுங்கள் என்று கூறி கருடனும் வினதை சென்று விட்டார்கள். இவர்கள் அனைவரும் ஸ்நானம் செய்ய கிளம்பினார்கள். இதற்கு நடுவில் ஒளிந்திருந்த இந்திரன் அமிர்த கலசத்தை எடுத்துக்கொண்டு இந்திரலோகம் புறப்பட்டு விட்டார்.
பின்பு ஸ்நானம் செய்து வந்து பார்த்த நாகர்கள் தாங்கள் வைத்திருந்த அமிர்த கலசத்தை காணாமல் திகைத்து, பின்பு அமிர்த கலசத்தை வைத்திருந்த தர்பை புள்ளில் அமிர்த கலசத்திலிருந்து சிறு துளிகள் விழுந்திருக்குமோ என்ற எண்ணத்தோடு தர்பையை போய் நாக்கினால் நக்கினார்கள். அவர்களுடைய நாக்கு இரண்டாக பிளந்தது. இந்த நாகர்களில் ஒருவரான ஆதிசேஷன் மட்டும் மனம் வருந்தி, தான் தீர்த்த யாத்திரை போய் இந்த பாவங்களை எல்லாம் போக்கிக் கொள்வேன் என்று கூறி தீர்த்த யாத்திரை செய்து பல நதிகளில் ஸ்நானம் செய்து இமயத்தை அடைந்து கடுந்தவம் செய்தார். அவரது தவத்தை மெச்சிய பிரம்மதேவன் அவர் முன் தோன்றி, ஆதிசேஷனே, என்ன வரம் வேண்டும் கேள் என்று கேட்கிறார். சுவாமி, எனது தாயும் எனது சகோதரர்களும் கருடனுக்கும் அவருடைய தாய்க்கும் நிறைய தீங்கிழைத்தார்கள், பாவங்களை செய்தார்கள், அதை நான் பார்த்து கொண்டிருந்தேன். அந்த பாவத்தை போக்கி எனக்கு மற்றொரு பிறவி வேண்டும் என்று பணிந்து கேட்டார். அதற்கு பிரம்மதேவன், ஆதிசேஷனே, உனது மனம் தூய்மையானது, அதனால் அடுத்த பிறவி இல்லாது இந்த பிறவியிலேயே நீ இந்த பூலோகத்தை உனது தலையால் தாங்கிக் கொண்டிரு என்று பிரம்மதேவன் கூறி விடைபெற்றார். இதனை அறிந்த கருட பகவானும் ஆதிசேஷனிடம் நட்பு கரம் நீட்டினார். அன்று முதல் ஆதிசேஷன் தனது 1000 தலைகளால் இந்த பூவுலகை தாங்குகிறார். கருட பகவானோ விஷ்ணுவின் வாகனமாக விளங்கி வருகிறார். அப்படிப்பட்ட இந்த கருட பகவான் பிறந்த வரலாறையும் கருட பகவானை கனவிலும் நனவிலும் தரிசிப்பது மிகவும் மங்களகரமானது என்று சாஸ்திரங்கள் கூறுகின்றன. பெருமாளை நாம் பல்வேறு வாகனங்களில் தரிசித்திருந்தாலும் கருட வாகனத்தில் தரிசிப்பதால் நமக்கு புண்ணியங்கள் கூடி கிடைக்கப் பெறுவதுடனும் நமக்கு மறுபிறவி இல்லை என்றும் கூறுகிறது சாஸ்திரங்கள். பெருமாளுக்கு வாகனமாகவும் விஷ்ணு பகவான் கொடியின் சின்னமாகவும் இருக்கிறார் கருடன். ஆழ்வார்களில் பெரியாழ்வார் கருட அம்சமாகவே போற்றப்படுகிறார். கருட பகவான் இரு பெரிய இறக்கைகளுடன் மனிதனைப் போல வடிவமும் வளைந்த மூக்கு அழகிய முகம் போன்ற தோற்றத்தில் பெருமாளுக்கு எதிரே நின்று கோவில்களில் காட்சி தருகிறார். சிறந்த கல்வியறிவு, சிறந்த புத்திரப்பேறு, வாக்கு சாதுர்யம், இப்படி சகல சௌபாகியங்கள் அருளும் கருட பகவானை வணங்குவதால் கிடைக்கும் என ஈஸ்வர சமித்தை என்ற நூல் கூறுகிறது. கருடாழ்வாரை வணங்கி உபவாசம் இருந்தால் மனநோய், வாத நோய், இதய நோய், தீராத நோய்கள் எல்லாம் நீங்கும் என்பது கருட தண்டகம் என்ற நூலில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அது மட்டுமல்ல, கருட பகவானின் திருவுருவம் உள்ள இடத்தில் வெற்றியுண்டாகும் என்கிறது கருட புராணம். வாயு பகவான் கருடனை வாகனமாக கொண்டுள்ளதாக விஷ்ணு புராணம் கூறுகிறது. இப்படிப்பட்ட கருட பகவான் ஆடி மாதம் சுக்லபக்ஷம் சுவாதி நட்சத்திரத்தில் அவதரித்துள்ளார். அவர் அவதரித்த திருநாள் கருட பஞ்சமியாக கொண்டாடப்படுகிறது. கருட பஞ்சமி அன்று நாம் கருட பகவானுக்கு விரதம் இருந்து நாம் கேட்கும் வரங்களை அள்ளி கொடுப்பாராக திகழ்கிறார் கருட பகவான். கருடாழ்வார் அணிந்துள்ள மரகத பச்சை அணிகலனுக்கு கருடோத்காரம் என்று பெயர். இதன் ஒளி பாம்புகளை ஒளியச் செய்யும். அது மட்டுமல்ல, அவர் நவ நாகங்களில் ஆதிசேஷனை கங்கணமாகவும், வாசுகியை முப்புரி நூலாகவும், தட்சகனை கச்சையாகவும், கார்கோடகனை மாலையாகவும், பத்மனை வலது காதனியாகவும், சங்கல்பனை கிரீடமாகவும், குளிகனை வலது கை வளையமாகவும், அனந்தனை வளாகமும் கொண்டு இதனை அனைத்து அணிகளாகவும் கொண்டு காட்சியளிக்கிறார். மேலும் வேதாந்த தேசிகருக்கு ஆத்ம நண்பராகவே கருட பகவான் இருந்து அருள் செய்தார் என்றும், அதனாலேயே கருட பஞ்சாட்சகம், கருட தண்டகம் போன்ற நூல்களை இயற்றியுள்ளார் அவர் என்றும் கூறப்படுகிறது. கருட பகவானை 7 வியாழக்கிழமைகளில் தொடர்ந்து வழிபட பறவை தோஷம், நாகதோஷம், நவக்கிரக தோஷம் எல்லாம் நீங்கும் மற்றும் தாலிபாகியம், புத்திரபாகியம் என்ற சகலமும் வசமாகும் என்கிறது புராணங்கள். இப்படிப்பட்ட கருடாழ்வாரை நாம் தினசரி தரிசித்து பூஜித்து அவரின் ஆசி பெறுவோம். ஓம் தத்புருஷாய வித்மகே ஸ்வர்ணபக்ஷாய தீமகி தன்னோ கருட பிரச்சோதயாது. இந்த கருட மந்திரத்தை ஜபித்து நாம் கருடனின் ஆசியை பெறுவோம். நன்றி, வணக்கம்.